ஒரே அடி சாத்திரம் போடா. விடாதீங்க, ரெண்டு போடும் சூழல் காரர். டெய்லர் வாங்க. அழகு உட்காருங்க. இன்னைக்கு என்ன லீவா? ஆமாங்க, பர்மனன்ட் லீவ். ஆட கஷ்டகாலமே, வருஷ கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க, அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னா மேஸ்திரி, போய் அவன் வேலையே வேணான்ட்டு வந்துட்டேன். ஓ, அது சரி. கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே, வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோன் அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டல் எல்லாம் எங்கிட்ட வேண்டாம், எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி, கோவிச்சுக்காதீங்க. இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே, சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டுது. நம்ம என்ன மோத்த பார்த்து கூடாதா? நவகிரகமா? இல்லடா, இது காஜ் ஆடுற, சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். ஓகே, பாதி சாப்பிடுறது. இல்ல இல்ல, சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற. ஆத்து தண்ணிய ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? சாரு சொன்னாரு, தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேன்னுதான். சாரு யாருன்னு தெரியுதா? என்னங்க இது? போன தடவை நகராட்சி கலையரங்க ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினார ஒரு நாக்கிரு. அவர் பிள்ளைங்க பேர் மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. ஹலோ, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. என்ன கதை கதாநாயகாரண விஷயமா? அதுல வேற ரெண்டு டூயிட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க, 200 ரூபாய் தர மாட்டானாமா? நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க. அழகு ஏங்க, அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே. அஞ்சிக்கும் எனக்கு அதெல்லாம் வர, உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கோ. நம்ம சரோசா வீட்டுக்கு பின்னால்தாங்க ஒத்திக்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நடிக்க தெரியாது. கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்கள். சரியா சார்? ஐயோ அழகு, சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேச ஐயா. இன்னார் நாலு ஜாக்கிட்டாவது தைச்சிருப்பேன். அப்படியே பிடிச்சு பாத்துட்டு இருக்கிறேன், என் மகன் நாடகம் நடத்திட்டு இருக்கிறேன், அதை பார்த்து நை நை நைன்னு பேசிட்டு வந்திருக்கிறியா? சரி விடுங்க ஐயா. சும்மா இருங்க தம்பி, வீட்டுல இருக்கிற குண்டா சட்டி பானை இதெல்லாம் அடமான வச்சிடல, என் மகன் நாடகம் ஒட்டி பாத்துக்கிட்டு இருக்கிறேன், அதை வந்து கடத்திட்டு இருக்கிறான். அப்படியே நிறைய திரும்பி போட பாத்துக்காமா, அங்கேயான தேவத்துன்னு இதுக்கு முன்னால காமெடி எல்லாம் செஞ்சிருக்கலாமா? ஓ, எத்தனையோ பிரைஸ் வாங்கியிருக்கேன். ஆ சரி, இப்ப நில்லு. ஆ வாபா கண்ணம்மா. ஆமா, உடனே கட்டி பிடிச்சிரு. ஏய், நான் கண்ணனாலே பத்த சொன்னேன். ஆமா சார். போ, அப்படி போ. இந்தா ஒரு தடவை என்ன செய்யறாங்க ஏ செய்யறாங்க நின்னு வேடிக்கை பாரு, நல்லா பாத்துக்கோ. கண்ணம்மா, இவன் நடிப்புக்கு ஓ நடிப்பு எவ்வளவோ பரவாயில்ல. நான் நல்லா தாங்க நடிச்சேன், அவன் ஓடிட்டு தாங்க இப்படி பண்றான். அட பைத்தியக்காரா,
அவன் டைரக்ஷன் பண்றது டிராமா போடுறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற, பொம்பளைங்களை கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு தான். ஆமா, நீ எவ்வளவு காசு கொடுத்த? 25 ரூபாங்க. அட பாவி, இனி போய் தப்பு தப்பா கட்டி பிடி, அப்பதான் 4-5 தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயாடா பாவி, உட்றாத போ. இங்க வா, பாத்துறியல என்ன செஞ்சு தெரியுமல்ல? இதே மாதிரி செய்யணும். கொண்டா இங்க நில்ல. அம்மா, ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசிங்க. நீங்க செய்ய பாக்கலாம். எனக்கு அப்பா பிள்ளை பழிப்படி தகராறா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா தமாசு நீட்டு இருந்த தமாசு. நல்ல வேலை நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு சந்தேகத்துல வந்தேன். நான் நாளைக்கு ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். நீங்க மட்டும் அன்னைக்கு பணம் கொண்டு வந்துடலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். போ சரோஜா, பணம் என்ன பெரிய பணம், 30 ரூபாயெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் எடுப்பேன். எடுப்பீங்களா? இல்ல இல்ல, எங்க அம்மா மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. அத நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன். அதான், உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் குடுக்கறேன். அப்ப நான் போயிடுறேன். காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கா? அப்ப நான் வரேன். எங்கடா பூனையாட்டமான அலுவற? ஏண்டா மாசா மாசம் உங்க அம்மா 50 ரூபா பணம் கொடுப்பாளோ, அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ? அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி கொடுப்பியோ? அழகு கேடா. ஏண்டா 6 ஆயப்ப 100 சம்பாதிச்ச காசுன்னு நினைச்சாது? தெரியாம ஒரு தடவை தப்பு. நானும் தெரியாம தானே செஞ்சேன். ஏதோ ஒரு சின்ன சிறுத்தை பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம். ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா? தெரியாம கேட்டப்பா. என்னடா தெரியாம கேட்ட? அடே, நெல்ல கொட்டுனா அள்ளிடலாமடா, சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. பெத்த அப்பட பார்த்த உடனே எங்க நான் கேட்ட போறனோனு 10 காசு சிகரெட்டை மறைச்சவன்ல நீ. பெத்த கொட்டாதான் நல்ல அப்பாவா? நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேயா? என்ன மன்னிச்சு விட்டுருவியா? எறா கைய, எதுக்கு நீ தாசா பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா, போறவுக்கே நீயும் போகணும், அதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற? எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவமா? சரோசா, என்ன டெய்லர்? குப்பை கொட்டுறியா? ஆமா டெய்லர். கட்டு கட்டு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அதான் 77 குடிச்சிட்டீங்களே. அதுக்கு இல்லீங்க, எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும். அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க, உங்க மூலமா வரப்போகுது. ஐயோ ஐயோ டெய்லர், எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க, இன்னைக்கு இவ்வளவு பெருசா? சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர். நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது, புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி, நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே. ஆமா ஆமா ஆமா.
எலி ஏன்டா எட்டு முளை வச்சு கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது. சரோசா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா டெய்லர். சரி சரி, சார் நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கோங்க, வெளி எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஓட்டுறாப்புல பாத்திரம் கழுவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும். வேணா நீங்க போறதுக்குள்ள எண்ணிக்கங்க, எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்குதுன்னு. சரோசா, நாளைக்கு நான் ஊட்டிக்கு எக்ஸ்கர்ஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன். போனா ராத்திரிக்குதான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா டெய்லர்? சரி சரோசா. இப்ப என்ன சொல்றீங்க, இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் டெய்லர். ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? இந்த சமாச்சாரம் வெளியெங்கும் தெரிய வேண்டாம். வாசலோட வாசல் நடக்கிறது, காதோட காது வச்சு மாறு. ஒரு நல்ல துணி கூட கிடையாது, இதுக்காவது அடுத்த ஜென்மத்தில் ஒரு பணக்கான வீட்டில் பிறக்கணும். ஹலோ, வாங்க சார். வணக்கம் சார். ஹலோ. நேற்று ஒத்திகையில் உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் சார். என்ன பிரமாதம்? உங்க காமெடி சீனை தானே எல்லாருமே ரசிச்சாங்க. காமெடியில் என்ன சார் இருக்கு? என்ன இருந்தாலும் ஹீரோனா தானே சார் ஒரு மரியாதையே. என்ன இருந்தாலும் காமெடியன் காமெடியன் தான். அப்புறம் எனக்கு தெரியலங்களா, பாலிஸ்டர் உங்ககிட்ட நிறைய துணி இருக்கா? ஏ என்ன விஷயம்? இல்ல, நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு ரிஹர்சல் வந்தீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாளைக்கு இரவல் தர்றீங்களா? எங்க அம்மா சத்தியமா நாளைக்கு ராத்திரியே திருப்பி கொடுத்துற சார். ஓகே. இதான் சார் எங்க வீடு. நல்லா இருக்கா சார்? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இனிமே வேஷ்டியை கட்டாதீங்க, இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. போங்க சார். நாளைக்கு ஒரு நாளைக்கு இரவல் வேணும்னு சாரு கிட்ட கேட்டனா சாரு கொடுத்தாரு. நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னடா, எப்பவுமே நீயே போட்டுக்க. சாரு கொடுத்ததுன்னு திருப்பி கேட்கவா போறாரு? எனக்கு அப்படிதானே. அது சரி போப்பா, அதெல்லாம் தப்பு. இப்படியா இருவா? ஆமா, நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்பா போறீங்க? ஆமா சார், எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது. அதான் வேண்டிய பொண்ணா? இதெல்லாம் உண்டா? யாரா அந்த பொண்ணு? எத்தனை நாள் பழக்கம்? சிறுசுல இருந்தே பழக்கம், அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும். ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன். சரி, செட்டப் பெஸ்ட் ஆஃப் லக். நான் போயிட்டு வரேன். சத்தியமா சொல்றேங்க, உங்களை எப்பவும் வெட்டிலே பாத்துட்டு இப்ப இந்த டிரெஸ் உங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? பிரமாதங்க. பிரியப்பட்டாலும் நேற்று கரவே நான் தான் வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மாவாட்டிட்டு இருந்த கையோட என்ன கூட்டு வந்துட்டாரு. சரி, நீ போ சரோஜா. அப்ப நான் வரேங்க. பாத்துட்டீங்களா? போ. ஏப்பா சரோஜா, எதுக்குப்பா போய் கூட்டு வந்த? அட, ஒரு துணி போட்டா நம்ம ரவு பண்ற பொண்ணுங்களாம் பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கத்தானா செய்யும். அவளை புரிஞ்சுக்கிட்டு தான் சரோஜாவை கூட்டிட்டு வந்தேன். உண்மையிலேயே சொல்றேன்ப்பா, நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். எனக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ற. புரிஞ்சுக்கிட்டா சரி.
ஆமா, அந்த நாடக ஒத்திகை என்னைக்கு சொன்ன? நாளானிக்கா? ஆமா. இல்ல, நடிகையுடைய அப்பா வருமல்ல? ஊட்டி எப்ப வரும்? சோ, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. பஸ் ஏல இருந்து ஊட்டி எப்ப வரும்? ஊட்டி எப்ப கேட்டுட்டே இருக்கே, கொஞ்சம் சும்மா தான். நான் தான் வந்தா சொல்றேன். நல்லா அப்படி என்ன ஊட்டியில போய் டிரியேட்டா பாட போறேன்?